ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வள்ளியூர்ல ஒரு பொருட்காட்சி போட்டிருந்தாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு இப்போ உள்ள போக போறோம். இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். பார்க்கவே ரொம்ப செம்மையா இருக்கு. பொருட்காட்சிக்கு உள்ளாடி என்ட்ரி ஆனதுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்ததே அக்வாரியம் தான். அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கலர் கலராக கலர்ஃபுல்லான ஃபிஷஸ் இருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக கலர் கலராக இருக்கிற ஃபிஷஸ் தான். இப்போ நம்ம ரிங் போட்டு விளையாட போகிறோம். நம்மளோட லக் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேம் எப்படின்னா 5 rings தராங்க. அதை கரெக்டாக அந்த கேப்பில் போட்டால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஹோம் தியேட்டர், செகண்ட் ப்ரைஸ் டெடி பியர், தேர்ட் ப்ரைஸ் குட்டி டெடி பியர். பட் நம்ம 5 ரிங்கும் போட்டு எதுவுமே உள்ளாடி விளையாதனால பல்பு வாங்கிட்டு ஓடி வந்துட்டோம். உள்ளே வந்ததும் எங்கள் கண்ணை பறிக்கிற மாதிரி எங்கள் கண்ணில் பட்டது என்ன, சுட டெல்லி அப்பளம் தாங்க. சுட சுட டெல்லி அப்பளத்தை பார்த்ததும் அதோடி தாங்க எங்கள் பொருட்காட்சியே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கின ஐட்டமே டெல்லி அப்பளம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் அங்கே நிறையவே வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரை, பானிபூரி, மிளகா பஜ்ஜி, அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு. ஃபுட்டு வாங்குற இடத்துல இருக்கிற கூட்டத்தை விட டோக்கன் வாங்குற இடத்துல தான்ப்பா கூட்டம் ஜாஸ்தி. அடிச்சு பிடிச்சி ஒரு டோக்கனை வாங்கி எப்படியோ ஒரு டெல்லி அப்பளத்தை வாங்கிட்டோம்ப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பேய் வீடு. பேய் வீட்டுக்குள்ளே போனால் பயமா இருக்குமோ என்னமோ தெரியலையே, அப்படி இப்படி பயந்து பயந்து சரி போகலாம் போய் பார்க்கலாம் அப்படி என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்தா கொஞ்சம் மொக்கையாக தாங்க இருந்துச்சு. பேய் வீடே மொக்கையாக இருக்குன்னு நான் ஓடி வந்தா அங்கே ஒரு பையன் குளிருது குளிருதுன்னு ஓடி போயிட்டு இருக்கான். என்னப்பா தம்பி அடிக்கிற வெயிலுக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு ஓடுறியே என்னன்னு கேட்டாச்சுன்னா, அக்கா அக்கா நான் ஸ்னோ ஹவுஸ் போயிட்டு வந்தேன், அதனால எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு ஓடுறான். என்னது ஸ்னோ ஹவுஸா, நமக்கும் போய் பார்க்கணுமேன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி டோக்கனை எடுத்து அங்கே போய் பார்த்தா ஒரே ஸ்மோக் எஃபெக்ட். ஸ்மோக் எஃபெக்ட்ல கண்ணே தெரியாம கண்ணை முழிச்சு பார்த்தா முகத்திலேயே ஐஸ் கட்டியை விட்டு தெறிக்க விடுறாங்க. ஸ்னோ ஹவுஸ் உள்ளாடி பெரியவங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களை கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே கூப்பிட்டு போங்க. ஐஸ் கட்டியாலேயே அடிக்கிறாங்க, அதனால இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு வெளியில் வந்தால் அங்கே ஒருத்தங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸ்னோ ஹவுஸை விட்டு வெளியில் வந்தால் அங்கே ஒரு அண்ணன் தவுனு தவுனுன்னு கத்திட்டு இருந்தாங்க. அந்த அண்ணா கிட்ட போய் தவுன்னா என்ன அண்ணே அப்படின்னு கேட்டேன். அந்த அண்ணா தேங்காய் பூ தான் தவுனு அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்ததும் எங்களுக்கும் சாப்பிடணும்னு ஆசையில் நாங்களும் ஒரு இதுக்கு பேர் தான் கவனு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 varieties ஆஃப் ஐஸ்கிரீம் இருந்தது. நாங்கள் சாப்பிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோன் ஐஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கோலான்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறையவே கேம்ஸ் இருந்துச்சு. குழந்தைங்க ட்ராம்பலிங்கில் கூட நிறைய பேர் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குலுக்கல் முறையில் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு என்ட்ரி டிக்கெட்டாக தர டிக்கெட்டில் நம்ம நேம் அட்ரஸ் எல்லாமே எழுதி அந்த பாக்ஸுக்குள்ளாடி போட்டால் அவங்க குலுக்கல் முறையில் இந்த சைக்கிள் ப்ரைஸாக தருவேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்து சாத்து ஒரு வழியா கிளம்பலாம் வீட்டுக்குன்னு சொல்லி கிளம்புற வழியில பாத்தீங்கன்னா ஒரு கேம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி பாலை எல்லாம் போட்டாச்சு. போட்டு எப்படியாவது ஹோம் தியேட்டரை வின் பண்ணிடணும்னு பார்த்தா கடைசியா நமக்கு கிடைச்சது ஏதோ ஒரே ஒரு சோப்பு டப்பா தாங்க. இதுலயாவது ஒரு சோப்பு டப்பா கிடைச்சதுங்க. இதோடி வீட்டுக்கு போகாம மறுபடியும் ஒரு கேம் ஷோவை பார்த்து அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி பண்ணி இதுலயாவது எப்படியாவது ஹோம் தியேட்டரை வின் பண்ணிடணும்னு நினைச்சு பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆனா ஒரு பந்து கூட கரெக்டா இல்லாம இதுலயும் பல்பு வாங்கிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பொருட்காட்சியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இது வந்து நாங்கள் வின் பண்ணது, இது வந்து காசு கொடுத்து வாங்கினது. நீங்களும் வந்தீங்கன்னா கேம்ஸ் நிறைய இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி வின் பண்ணுங்கள்.